எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி சீட்ஸ் எடுத்த பிறகு எல்லா டேட்ஸையுமே வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த பிறகு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மில்க் கூட சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் சேர்த்திக்கிற டேட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீட்னஸ் அதிகமாகவே இருக்கும், அதனால் இந்த அளவு தேன் வந்து எனக்கு போதுமாக இருந்துச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்க்குற தேனோட அளவை கூட்டிக்கொள்ளலாம். இந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்த பிறகு இது கூட கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ், அப்புறமா மிச்சம் இருக்கிற தண்ணி, இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃபைனலாக ரொம்பவுமே ஹெல்தியான ரொம்பவும் சூப்பரான டேட்ஸ் மில்க் ஷேக் ரொம்பவுமே குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த மில்க் ஷேக் வந்து அதிகளவான அயன் கண்டென்ட்டை கொண்டிருக்குது. ஸோ இந்த மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நல்லது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி மில்க் ஷேக் செய்து உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மாதிரியான இன்னும் நிறைய சிம்பிளான ரெசிபி வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.